முன்ன மாதிரியே நம்ம ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இது ரொம்பவே அஃபிஷியலான மீட்டிங்காக இருக்கும். கடவுளே வந்து சிஜே ரைடர் ஸ்மோக் எங்கே போனாங்க? அவனுங்க போலி எல்லாத்தையும் சுட்டு தள்ளு சிஜே. ரைடர் ஸ்மோக் வந்தாங்க. நிறைய செஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு ரத்த சிந்து உழைச்சிருக்கான் நம்ம சிஜே. எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணனும் எடுத்து காமிச்சிருக்கான். அதனாலதான் க்ரோ ஸ்ட்ரீட் ஃபேமிலியில அவன் முக்கியமான ஆளா இருக்கான். ஆமா தலை, ஆமா ஆமா. சிஜே நீ என் தம்பிடா, அது நிரூபிக்கிற பத்தியா? உன்ன தேவையில்லாம சந்தேகப்பட்ட. பரவாயில்ல ஸ்வீட், இனிமே நீ இங்கதான் இருக்கணும் சிஜே. வேற லெவல் தலை, வேற லெவல். கேட்டுக்கோங்க எல்லாரும், இதுக்கு அப்புறம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். எல்லாரும் டவுன் டவுன்ல மீட் பண்ற, அங்க வந்து எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகேதானா? ஓகேதானா? நீ வருவல? நானும் வரேன் தலை. ஆமா ஆமா, கொஞ்ச நாளா நான் ரொம்ப அதிகமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான் சிஜே, அந்த அளவுக்கு உழைச்சிருக்க. சரி நீ போய் கிளம்பு, நம்ம அங்க வந்து பாக்கலாம். ஹலோ ஹலோ சிஜே, நான் சீசர் பேசுறேன். என்ன அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன். நான் உன்னை பாக்கணும் சிஜே, முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க பாரு சிசர், அந்த விஷயம் கெண்டல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கு ஓகே தான். இல்ல சிஜே, நீ இங்க வந்து ஒரு விஷயத்த பாக்கணும், ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது வெயிட் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல, நீ பார்த்தா நீ நம்பவே மாட்டேன். சரி கண்டிப்பா வரேன், ஆனா அது கண்டிப்பா முக்கியமான விஷயமா இருக்கணும், இல்லன்னா டென்ஷன் ஆயிடுவேன். நான் வெர்டன்ட் பிரிட்ஜு கீழே இருக்கேன், நீ வந்துரு. சரி எனக்கு கூப்பிட்டு எதை பாக்கணும் சொன்ன, ஒழுங்கா காட்டு எனக்கு. இரு இரு, அத பாக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசை நீ கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோ. பாலாஸ் கேங்ல இருக்க ரெண்டு பேரு ட்ரக் வாங்க வந்திருக்காங்க, அதுக்கு என்ன? கொஞ்சம் பொறுமையா பாரு சிஜே. அடச்சா, ரைடர் ஸ்மோக்குமா? இங்க என்ன பண்றானுங்க? இரு இரு, இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கார் இங்க என்ன பண்ணுது? தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் பாட்டம். துரோகம் 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 துரோகம். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாட்டா ஸ்மோக், இந்த மாதிரி போனோம் நான் நினைச்சு கூட பாக்கலையே. சாரி சிஜே, நான் ரூமர் நினைச்சுதான் உன்னை இங்க கூப்பிட்டேன். என்னாலயும் இதை நம்ப முடியல. ஆனா இல்ல இல்ல, நீ செஞ்சது கரெக்ட் தான். உண்மையிலே இது பெரிய உதவி பண்ணிருக்க எனக்கு. இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கிட்ட சொல்லி ஆகணும். ஐயோ ஸ்வீட்ட, சரி இப்ப பாரு, நீ முதல்ல கெண்டல கூட்டினீங்க கிளம்பு, சேஃபான பிளேஸுக்கு போ. ஏ நீ என்ன யோசிக்கிறா? ஏ ஸ்வீட்டும் நம்ம கேங் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அது ஏதோ மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சரி நீ கிளம்பு. ஸ்வீட் போனை எடுடா, போனை எடு. சும்மா வந்துட்டே இருக்கானுங்க, ஆனாலும் நான் விட மாட்டேன்.
மூஞ்சில ஒரு துணி அப்பி வச்சிருக்கேன், எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை எடுத்துரு, என்னால மூச்சு விட முடியல. சரி சிஜே, நீ ப்ளீஸ் சொன்னதுனால எடுக்கிறேன். இருக்கான் உயிர் பழகினு வேண்டிக்கோ சிஜே. நல்ல வேலை பிடிச்சான். சிஜே நீயும் வாண்டனும் ரொம்ப லக்கி, ஏன்னா இன்னும் உயிரோட இருக்கீங்க பாரு. நீ எங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்கு சிஜே. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஸ்மோக் இது மாதிரி பண்ணுவான்னு. ஸ்மோக்கா ஸ்மோக் அவன் என்ன சொல்லணும் அது கரெக்டா செஞ்சிட்டான். அவன் இதெல்லாம் புண்ணிய கத்துக்கிட்டான். இந்த தெருவெல்லாம் நீ பந்தா காட்டி புள்ளுங்க மாதிரி சுத்துறதெல்லாம் முட்டாள்தனம் புரிஞ்சுக்கோ சிஜே. அவனுக்கு உன்னை ஊரை விட்டு துரத்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா சிஜே? அடி என்னால அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. இவனோட வெட்டியான வாழ்க்கையில ஒரு நல்லது பண்ண போறான். அது என்ன நல்லது கேட்டீங்கன்னா நமக்கு உதவ போறான். கரெக்ட் தானே சிஜே? சரி கண்டிப்பா பண்றேன். இப்ப நீ சூ முடின்னு ஸ்மோக்கிட்ட தள்ளியாரு, அதே மாதிரி எங்க கிட்டயும் தள்ளியாரு. அப்படி இல்லதான் ஸ்வீட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவான்.